வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய மூலிகைகள் நம்ம வீட்டில் வளர்க்குறோம். அதனுடைய ஒவ்வொரு மூலிகைகளினுடைய பயனும் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு வளர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும். அதை நம்ம உபயோகப்படுத்துறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா, இது வந்து பன்னீர் இலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பன்னீர் இலை, பன்னீரினுடைய வாசனை கிட்ட வரும்போதே அவ்வளோ மணக்கும். இது வந்து எதுக்கு உபயோகப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு விலகி போகிறதுக்கு உபயோகப்படுது. நிறைய பேருக்கு வந்து வாய் துர்நாற்றம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பன்னீர் இலையை பறித்து ஒரு ரெண்டு இலை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், பயங்கர வாசனைங்க. எல்லா கிளைமேட்டுக்கும் சூப்பராக வரக்கூடிய ஒரு மூலிகை இது. ரெண்டு இலை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், நல்லா அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து வாய் குப்பிளிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு பல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துரும். அதே சமயத்தில் வாய் துர்நாற்றத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடும். இந்த இலை பேரே பன்னீர் இலை. நல்ல வாய் வந்து நல்ல வாசனையாக இருக்கும், அந்த ஸ்மெல் வந்து நமக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ டூத்பேஸ்ட்டுங்கள் எல்லாமே இந்த மாதிரி மூலிகைகளை தான் நமக்கு கலக்கிறாங்க, அது கெமிக்கலோடு சேர்த்து கலக்கிறாங்க. இது நம்ம ஒரிஜினலான மூலிகைகள் வாங்கி வச்சுட்டு உபயோகப்படுத்தும் போது நமக்கு நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம ஈஸியாக வெளியே வந்துட முடியும். இந்த பன்னீரலை வளர்க்குறதுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸி தான். சும்மா நீங்கள் இதை வந்து ஒரு பேக்லேயோ ஒரு பாட்டிலையோ மாற்றி வச்சு செமிஷேடில் வச்சிட்டிங்கன்னா போதும். ரொம்ப வெயில் வேண்டியதில்லை, செமிஷேடில் வச்சுக்கலாம். செடி கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வெயிலில் வச்சுக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பில்லை. உங்களுக்கு நல்லா வந்து வாசனையாக இருக்கும். நீங்கள் அந்த செடி பக்கத்தில் போனீங்கன்னாவே கமகமன் வாசனை வரும். செடி பெரிய செடியாக இருந்துருச்சு அப்படின்னா அந்த அந்த இடமே மணக்கும், அந்த மாதிரி வந்து வாசனை அதிகமாக இருக்கும் இந்த பன்னீர் இலை. இது ஒன்றும் பூச்சி தாக்குதல்லாம் பெருசாக ஒன்றும் வரல, நான் வச்சு பார்த்தேன், நல்லா தான் வந்துட்டுருக்கு. அதனால் வந்து நீங்கள் இது வளர்க்கலாம். உரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெருசாக எந்த உரமும் தேவையில்லை. எல்லா செடிங்களுக்கும் போடும்போது நீங்கள் கொஞ்சம் உரம் போடலாம், இல்லைனாலும் அது ஒன்றும் பெருசாக பாதிக்கிறது இல்லை. ஏன்னா அது வெறும் இலை மட்டும்தான் உருவாகிறதுனால நல்லாவே வந்துட்டுருக்கு. இந்த கவரில் தான் இப்போ நான் வச்சுருக்க கவரில் பாருங்கள், இதில் தான் 2 மாதமாக இருக்குது, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மூலிகை வரிசையில் நம்ம வீட்டில் ஒரு மூலிகை வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த பன்னீர் இலை கட்டாயம் வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாமல் காப்பாற்றிக்க முடியும். அதோட இந்த இலை நம்ம கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி மீதி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணியை கூட நம்ம வீடு துடைக்கிறக்கும் உபயோகப்படுத்திக்கலாம். நல்லா வீடு வாசனையாக கமகமன் மணக்கும். இல்லை செடிங்களில் ஊற்றி விடுறது, வாசலில் தெளித்து விடுறது, இது எல்லாமே நம்ம செய்யலாம். செஞ்சோம்னா நல்ல மணமாக இருக்கும். இந்த இயற்கையான மணம் வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்தும் போது நமக்கு நல்ல ஒரு வீட்டுக்குள்ளே நல்ல வாசனை